நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த கேள்வி இல்லாத ஆன்மீகம் இல்லை. யாராக இருந்தாலும் இந்த கேள்வியை டச் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அப்போ இந்த கேள்வி உங்களில் யாருக்காவது வந்திருக்கா? வந்திருக்குங்களா? அது நமக்கு வந்து நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் வந்தோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே நிறையா பேர்த்துக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வராதவங்க யாராக இருக்கீங்களா? வராதவங்க யாருமே கிடையாது. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி எப்பெல்லாம் வரும்னு பாருங்கள். இந்த நான் யார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது வரும். எந்த குழந்தையுமே இந்த கேள்வி கேட்காது. குழந்தைகிட்ட ஒரு கேள்வியே இருக்காது. நம்ம வந்து துன்பப்படும் போது, ஒரு கஷ்டப்படும் போது தான் நாம் யார், நாம் ஏன் இங்கே வந்தோம், நான் யாருங்கிற கேள்வி அப்போ தான் வரும். இந்த கேள்வி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஆன்மா, ஆன்மாவினுடைய சொரூபம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது, சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்லுது. ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் ஆன்மாவின் சொரூபம், அது தெரியாமல் இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்காது. நீங்கள் எப்போ நீங்கள் ஆன்மாவினுடைய சொரூபமாக உங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்படி தெரிஞ்சு விட்டு உங்களுக்கு ஒரு துன்பமும் இருக்காது, எல்லாமே கனவு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி, அப்படி ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு முயற்சி பண்ணோம்னா யாராலுமே அது வந்து நான் உணர்வு பூர்வமாக ஆன்மாவை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறது யாருமே கிடையாது. ஆன்மா உணர்வு பூர்வமாக உணரவும் முடியல. கஷ்டத்தை உணர்கிறோம், வலியை உணர்கிறோம், மகிழ்ச்சியை உணர்கிறோம். ஆனால் ஆன்மானா எப்படி இருக்கும், நான் தான் ஆன்மானா எப்படி உணர்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. சரி, இதுக்கு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மானாவே என்ன சொல்ல, ஆன்மா நீரில் நனையாது, நெருப்பில் வேகாது, இப்படிலாம் சொல்லிடுது. ஆன்மானா நீரில் நினை, அதுக்கு வந்து ஊர் அது வந்து பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நீரில் நினையாது, நெருப்பில் வேகாது, அதெல்லாம் ஓகே. எப்படி நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேதங்கள் என்ன சொல்லுது, இந்த மனசை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது, மனசினால் அறியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றுச்சு. இந்த உடம்பை வச்சும் ஆன்மாவை அறிய முடியாது. ஆனால் இந்த ரெண்டு தான் நம்மகிட்ருக்கு. ஒன்று இந்த உடம்பு இருக்குது, இன்னொன்று நம்ம மனசு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டை வச்சு அறிய முடியாதுன்னு வேற சொல்லிடுச்சு. சரி, ரெண்டை வச்சு அறிய முடியாதுன்னா அப்படி எப்படி தான் அறியறது, அறியறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா வேதங்களே சொல்லுது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. முதல்ல நமக்கு ஆன்மானாவே என்னன்னு தெரியல. அது எப்படி அறிகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இது எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகிறது? இப்போ என்னென்னா ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படிங்கிறத விட இப்போ இந்த நான் யாருங்கிற கேள்வி, ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆன்மா பரிசுத்தமாக தான் இருக்குது. இப்போ பிரச்சனை இருக்கிறது யாருக்கு? இந்த மனசுக்கு தான் பிரச்சனை இருக்குது, நமக்கு தானே பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த நான் யாருன்னு கேட்குறது ஆன்மா கேட்குதா மனசு கேட்குதா? ஆன்மாவுக்கு அப்படி தன்னை யாருந்து அறிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ நம்ம ஆன்மாங்கிறதையே என்ன பண்ணலாம், ஆன்மாங்கிறது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தான் வரேன் நினப்பேன், ஆன்மாவை ஓரமாக வச்சிடலாம். இந்த நான் யாருன்னு கேட்குறது எது கேட்குதுன்னா நம்ம மனசு தான் கேட்குது. அப்போ இந்த மனசுக்கு தான் என்ன தேவைப்படுது, பதில் தேவைப்படுது, தீர்வு தேவைப்படுது. ஆன்மாவுக்கு தேவையில்லை. உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் இந்த மனசு. வெளிப்பா மூலமே ஆன்மா தான். ஆன்மா நமக்கு எல்லா உணர்வுமே ஆன்மா உணர்வு தான். நான் ஆன்மா உணரணுங்கிறோம்ல, எல்லாமே ஆன்மா தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடல் இருக்குது,
கடல் தான் தண்ணி தான் ஆன்மான்னு வச்சிங்களேன், உதாரணத்துக்கு தண்ணி தான் ஆன்மான்னு வச்சிங்களேன், கடல் இருக்குது, அலை என்ன பண்ணுது, தண்ணின்னு ஒன்று இருக்குதான், நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு அலை என்ன பண்ணுது, அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுதான், அதுவும் தண்ணி தாங்கிறது தெரியல. தண்ணியினுடைய எழுச்சி தான் என்னங்க அலை என்பது, தண்ணியினுடைய எழுச்சி தான் அலை. அது எப்போ தேடுறதை நிறுத்துதோ என்ன பண்ணும், அது அலையாக இல்லாமல் தேடுறதை நிறுத்தும் போது என்ன ஆகிடுதா, தண்ணியாக மாறிடும். அப்போ நம்ம எல்லாருமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான், மைண்டுங்கிறதே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். அப்போ வந்து மைண்ட் என்ன பண்ணுது, நாம் யாருன்னு புரிஞ்சுக்கணும், மைண்டு தான் கேள்வி கேட்குது, மைண்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு இப்போ நம்ம மைண்டுக்கான பதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை, அந்த கதைக்கு வந்து விளக்கங்கள் வந்து இந்த பதிலில் இருக்குது. சாஸ்திரத்தில் வேதங்களில் வரக்கூடிய ஒரு கதை. ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆற்றங்கரையோடு உட்காந்துட்ருக்கார், சீடர்களோடு உட்காந்துருக்கார். அப்போ அந்த ஆற்றங்கரையில் மறுக்கரையிலிருந்து சில பெண்கள் வந்து வெண்ணெய் தயிர் மோர் இதெல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க. காலையில் வந்துட்டாங்க, விற்றுட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, இவங்களால் அந்த கடந்து போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த முனிவர்கிட்ட, சுவாமி எங்களுக்கு வந்து ஆற்றை கடந்து போகணும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பசியாக இருக்குமா, வெண்ணெய் தயிர் இருந்தால் கொடு அப்படிங்கிறாரு. இவங்களாம் மீதி இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் வந்து நல்லா சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்டு ஆற்றுக்கு முன்னாடி போய் ப்ரே பண்ணுறார், சாமி கும்பிட்றார். கும்பிட்டு, புனிதமான ஆறே, நான் விரதம் இருப்பது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழிவிடுவாயாக அப்படின்னு வேண்டார். உடனே ஆறு என்ன பண்ணுது, வழிவிடுது. வழிவிட்டவுடனே அந்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் வரல, ஏன்னா இப்போ தான் நம்ம வாங்கி சாப்பிட்டாரு, இவர் இப்போ விரதம் இருக்கிறது உண்மையான நாள் வழிவிடுங்கன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரல. அவங்க பாட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் கூட இருக்கிற சீடர்கள்லாம் சந்தேகமாக இருக்குது. குரு வந்து நம்ம கண் முன்னாடி தான் வெண்ணையும் தைரியமாக சாப்பிட்டாரு, சாப்பிட்டு ஆற்று முன்னாடி என்ன கேட்குறாரு, புனிதமான ஆறே, நான் விரதம் இருப்பது உண்மையானால் வழிவிடுங்கன்னு சொல்கிறாரே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சீடர்கள்லாம் கேட்குறாங்க. சாமி நீங்கள் இப்போ தான் சாப்பிட்டீங்க, இப்போ நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே, ஆறு வழிவிடுதே, என்ன அது அர்த்தம் அவர் சொல்கிறாரு, பசிச்சவன் அப்பயே போயிட்டான் சாப்பிட்டவனே, இப்போ இங்கே ஆற்றுக்கு முன்னாடி வந்து கும்பிட்டு வேணுமே வேற ஆள் அப்படிங்கிறாரு. இந்த பதிலை வச்சுக்கிங்க. இப்போ அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து உள்ளே அடங்கியிருக்கு. அது என்ன உண்மைங்கிறது தான் அப்புறம் இந்த நான் யாரில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் யாருங்கிற கேள்வி யார் கேட்குறா, இந்த மனசு தான் கேட்குது, ஆன்மா கேட்கல. அப்போ இந்த மனசுக்கு தான் பதில் வேணும். ஓகேங்களா, இப்போ புற உலகத்தை பொறுத்தவரையிலுமே எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது. அகம் வந்து முழுமையாக ஒன்றாக தான் இருக்குது, மனசுங்கிறது முழுமையாக ஒன்று தான், அங்கே டுவெல்னஸ்ஸே கிடையாது. மனம் அப்படின்னாவே ஒன்னஸ் தான், அங்கே டுவெல்னஸ் கிடையாது. ஓகேங்களா, வெளியில் தான் வந்து ரெண்டு இருக்குது எல்லாமே. என்ன ரெண்டு இருக்குது, நாம் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு நபரை பார்க்குறோம், எல்லாமே ரெண்டு இருக்குது. காண்பவன், காணப்படும் பொருள், நம்ம சொல்கிறோம்ல, காண்பவன் காணப்படும் பொருள், இது உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறேன், இது காணப்படும் பொருள், நான் காண்பவன், இப்படி எல்லாம் வெளியில் வந்து எல்லாமே ரெண்டு இருக்குது, ஒன்று கிடையாது. என்ன, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அலுவலகம், அலுவலகத்தில் பணிபுரிபவன், ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன், அவர் தந்தை, நான் யார், மகன். நான் என்னுடைய மகனை பார்க்கும்போது என்னுடைய மகன், நான் யார் ஆயிடுறேன், தந்தையாயிடுறேன். இப்போ நம்ம என்ன யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு தகுந்த நாம் என்ன ஆகிட்டுருக்கோம், மாறிக்கிட்டுருக்கோம். இந்த நான்கிறது என்ன ஆகுது, கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்குது, அது எப்பயும் ஒன்றாவே இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்,
ஐயாவுனுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன். நீங்கள் யார்? கேட்குறவங்க. இப்போ நான் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா குடும்ப உறுப்பினர், நாளைக்கால ஆஃபீஸ் போனேன்னா ஆஃபீஸில் எம்டி, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நான் இங்கே வந்து ட்ரெயினில் போனேன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்படி வந்து நம்ம இந்த நான்கிறத அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கரெக்டுங்களா? ஆமாம், நமக்கு அனுபவங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நாம் நினைக்கிறோம் நான் ஒருத்தர் நிரந்தரமாக இருக்கிறேன், எனக்கு பல அனுபவங்கள் வந்து போயிட்டுருக்கு, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம், நான் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரலும் நான் ஒருத்தன் நிரந்தரமாக இருந்துகிட்ருக்கேன், எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? இதில் ஒரு சின்ன மாறுதல் என்னென்னா, இப்போ நான் ஒரு மரத்தை பார்க்கும்போது மரத்தை பார்ப்பவனாக ஏறுறேன், மொபைல் ஃபோனை பார்க்கும்போது மொபைல் ஃபோனை பார்க்கவனாக ஏறுறேன், அதே மாதிரி வீட்டில் வந்து அப்பாவை பார்க்கும்போது பையனாக ஏறுறேன், பையனை பார்க்கும்போது நான் அப்பாவை ஏறுறேன், மாறிட்டே இருக்கேன். இதே மாதிரி தான் எனக்கு ஒரு அனுபவம் வருது, மகிழ்ச்சிங்கிற ஒரு அனுபவம் வந்தவுடனே நான் என்ன ஏறுறேன், மகிழ்பவனாக ஏறுறேன். துன்பங்கிற அனுபவம் வரும்போது துன்பப்படுபோனா நான் பார்க்குறேன். கரெக்டுங்களா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் நோய் வந்தோடனே என்ன ஆகிட்டோம், நோயாளி ஆகிட்டோம்ல. நம்ம நோய் வந்தால் நோயாளி, பணம் வந்துட்டால் பணக்காரன், துன்பம் வந்துட்டால் துன்பப்படுபவன், மாறிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்போ என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பெல்லாம் மாறிட்டே இருக்கிறோம். இந்த இடம் உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பாயிடுறோம், அனுபவிப்புனா மாறிட்டு இருக்கிறோம். Thank you.